ஹலோ மாணவர்களே, வணக்கம் மாணவர்களே. இப்போ பார்க்குறது வந்து ப்ளஸ் டூ தாவரவியல் இருக்கின்ற மூன்றாவது பாடமான செல் உயிரியல் மற்றும் மரபியல் என்ற பகுதியில் இருக்கின்ற பிணைப்பும் குறுக்கேற்றம் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் என்ற பகுதியை பார்க்க போகிறோம். பிணைப்பும் குறுக்கேற்றமும், பிணைப்பு என்பது என்ன? ஒரு குரோமோசோம்களில் உள்ள ஜீன்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து பாரம்பரியமான செயல் பிணைப்பு எனப்படும். மெண்டலுடைய சார்பின்றி ஒதுங்குதல் விதிப்படி 9:3:1 என்ற இரு பண்புகளை போல பார்த்தோம். ஆனால் 1906 வில்லியம் பேட்சன் மற்றும் ரெஜினால்ட் புன்னட், சுருக்கமாக பேட்சன் புன்னட் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண, மெண்டலுடைய ஆய்வுகளை மறு ஆய்வு செய்தாங்க. இவங்க செஞ்ச தாவரம் வந்து லேத்தரைஸ் ஓடரெட் என்று சொல்லக்கூடிய இனிப்பு பட்டாணியில் மறு ஆய்வு செய்தால் மெண்டலுடைய விகிதமானது 9:3:3 என்ற விகிதமானது வரவில்லை. சோதனை முடிவுகள் சார்பின்றி ஒதுங்கல் விதிக்கு முரண்பட்டிருந்த, எனவே ஜீன்கள் சார்பின்றி பிரியவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டது. பிணைப்பு இணைப்பு, ஓங்கு பண்பாக இருந்தாலும் சரியா அல்லது ஒடுங்கு பண்பாக இருந்தாலும் சரியா, ரெண்டும் பாருங்க, ஒரு ஜீனில் இருக்கின்ற ஒரு குரோமோசோம்ல ஜீன்கள் ரெண்டுமே ஓங்கிய பண்பு, இது ரெண்டுமே ஒடுங்கிய பண்பு. ரெண்டுமே ஓங்கியதாலும் சரியா ஒடுங்கியதாலும் சரி, இதுக்கு நடுவில் இருக்கின்ற பிணைப்பு தானே சொல்றேன்னு இணைப்பு. ஓங்கு பண்பாக இருந்தாலும் சரியே, ஒடுங்கு பண்பாக இருந்தாலும் சரியே, இந்த ஜீன்கள் பிரிந்து செல்லாமல் ஒன்றாகவே மரபோலை அடைகின்றன. இவ்வாறு இந்த இரண்டு ஜீன்களும் ஒன்றாக இணைந்து மரபோலையதால் இவ்விரு ஜீன்கள் பிணைந்த ஜீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றாக இணைந்த மரபோலையதால் இவ்விரு ஜீன்கள் பிணைந்த ஜீன்கள் என்று, இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பெறுனா இணைப்பு கப்ளிங் எனப்படும். மேற்கண்ட சோதனையை மீண்டும் ஒரு முறை ஆய்வு செஞ்சாங்க. யார்? பேட்சன் மற்றும் புன்னட். இதுதான் பாருங்கள், பெற்றோர் நீல மலர் நீண்ட மகர்ந்தால் கேபிட்டல் எல் சிவப்பு மலர் உருண்டை மகர்ந்தால் ஸ்மால் எல் இதில் கேபிட்டல் பி ஸ்மால் எல் அப்போ கேமிட் ஆஃப் வெறுகிறது ஸ்மால் எல். இப்போ இதுக்கு என்ன சொல்லணாக்க, கலப்பு செய்யும் பொழுது என்ன கிடையாது, கேபிட்டல் எல் ஸ்மால் எல் நிகழ்தகவன் மூலமாக நீளம் ஒரு நீண்டது கிடைத்தது பெற்றோர் பண்ணுறது. இது கூட சோதனை கலப்பு செய்கிறோம். சோதனை கலப்புனாக்க F1 தலைமுறையில் வராத பண்பு சிவப்பு மலர் உருண்டை மகந்தால் சோதனை கலப்பு செய்யும்போது இந்த விகிதமானது கிடைச்சது கேபிட்டல் பி இந்த கேமிட் ஒளிவாக நீளம் நீண்டது, நீளம் உருண்டை, சிவப்பு நீண்டது, சிவப்பு உருண்டை. அப்போது இந்த விகிதம் பாருங்கள், கிடைத்த விகிதம் 7:1:1:7 வந்தது. எதிர்பார்த்த விகிதம் 1:1:1 சோதனை கலப்பு மூலமாக இரு பண்பு கலப்பினுடைய சோதனை கலப்பு 1:1:1:1 என்று வர வேண்டியது. லேத்தரைஸ் ஓடர் இருப்பது நாங்கள் 7:1:1:7 தான் வந்திருக்கு. பெற்றோர் பண்பு அதிகமாக நீல மலர் நீண்ட மகர்ந்தால் சிவப்பு மலர் உருண்டை மகர்ந்தால். கலப்பு பண்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீளம் உருண்டை சிவப்பு நீண்டது ஒன்று தான் வந்திருக்கு. அப்போ பெற்றோர் பண்பு தான் அதிகமாக வந்துள்ளது. விலகல் நிலை பாருங்க, அப்போ இரு வேறு ஓங்கு ஜீன்கள் ஒடுங்கு ஜீன்கள் ஒரே தாவரத்தில் இல்லாமல் வெவ்வேறு தாவரத்தில் இருக்குமா, அந்த ஜீன்கள் ஒன்றாக இல்லாமல் பிரிந்து சென்று அதிக எண்ணிக்கை உடைய பெற்றோர் சேர்க்கை காரணமாக உள்ளது என்பது தெளிவாகிறது. இந்த நிகழ்ச்சி விலகல் எனப்படும். இங்க பாருங்க, கேபிட்டல் பி ஸ்மால் எல் இது வந்து என்ன சொல்றோம், இந்த நிலைக்கு இது பிணைந்த ஜீன்கள் தான், இந்த ஜீனும் பிணைந்துள்ளது, ஆனால் இந்த நிலைக்கு பேர் விலகல்னு சொல்றோம், இதுக்கு ரிப்பல்ஷன் சொல்றோம். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர் பண்பே அதிக அளவில் தோன்றுகிறது. எனவே இணைப்பும் விலகலும் பிணைப்பினுடைய இரு கூறுகளாக உள்ளது. ஒரே குரோமோசோமில் உள்ள ஜீன்கள் சார்பின்றி ஒதுங்குவது இல்லை. அத்தகைய ஜீன்கள் பிணைந்த ஜீன்கள் எனப்படும். இந்த செயல் பிணைப்பு எனப்படும். இப்போ பாருங்க, சுருக்கமாக இதுதான் இணைப்பு. இது ரெண்டுமே பிணைப்பு தான். இதில் ஒரு வகை இணைப்பு கேபிட்டல் பி கேபிட்டல் எல் ஸ்மால் பி ஸ்மால் எல் இந்த பிணைப்பு ஜீன். ஓங்கிய ஜீன்கள் ஒடுங்கிய ஜீன் ஒரே குரோமோ, ஓங்கிய ஜீன் ஒரு குரோமோசோமில் இருக்குது, ஒடுங்கிய ஜீன் ஒரு குரோமோசோமில் இருக்குது. இந்த ஜீன்கள் தனித்தனி குரோமோசோம்களில் உள்ளது. ஆனால் விலகல் நிலை பாருங்கள், கேபிட்டல் பி ஸ்மால் எல் ஸ்மால் பி கேபிட்டல் எல் இது ஓங்கிய ஒடுங்கிய ஜீன்கள் ஒரே குரோமோசோமில் இருக்குது. இந்த ஜீன் இது பிணைந்த ஜீன்கள் தான், இந்த நிலைக்கு விலகல் என்று பெயர். இப்போ இணைப்பினுடைய செயல்பாடும் விலகினுடைய செயல்பாடும் ரெண்டுமே இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது. இணைப்பினுடைய விகிதம் பாருங்கள், 7:1:1:7 வந்திருக்கு. இது புக்கில் இருக்குது, ஈஸியாக போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம்.
இது விலகல் நிலையில் பாருங்கள் 1:7:7:1 இங்கே பாருங்கள் பெற்றோர் தான் அதிகமாக வந்துள்ளது. இந்த பெற்றோர் ப்ளூ கலர் வந்துருச்சா, ரெட் கலர் வந்துருச்சுங்களா. புதிய பண்பு குறைவாக தான் வந்துள்ளது, புதிய பண்பு குறைவாக தான் வந்துள்ளது. நல்லா ஒரு வாட்டி நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த புக்கில் இருக்கு, பார்த்துக்கலாம். அடுத்தது குறுக்கேற்றம், கிராசிங் ஓவர். இது எப்போ நடக்குதுனாக்க குன்றல் பிரிவின் போது, குன்றல் பிரிவுனா தெரியும், மியாசி செல் பகுப்பின் போது முதல் மைட்டாட்டிக் நிலையில், முதல் புரோபேசி நிலையில் பேக்கட்டின், அதாவது லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேகோட்டின், டிப்ளோட்டின், டயாகெனிஸ் என்ற ஐந்து நிலைகள் பேக்கட்டின் நிலையில் நிகழ்வது. ஒத்த குரோமோசோம்கள் இணையும் பொழுது சகோதரி அல்லாத குரோமோட்டில் துண்டுகள் பரிமாற்றம் அடைவதால், பேக்கெட்டில் உள்ளது ஒத்த குரோமோசோம்கள் இணையும் பொழுது சகோதரி அல்லாத குரோமோட்டிடுகள் துண்டுகள் பரிமாற்றம் அடைவதால் புதிய ஜீன் சேர்க்கை உருவாகும் நிகழ்ச்சி குறுக்கேற்றம் எனப்படும். குன்றல் பிரிவின் ஒரு குறுக்கேற்றத்தில் உட்படும் பிணைப்பு ஜீன்கள் புதிய சேர்க்கையை உருவாக்குகிறது. பாருங்க இந்த குரோமோசோம் குறுக்கேற்றம் பாருங்க, இது ரெண்டு சகோதரி குரோமோட்டிடுகள், சகோதரிகள். இது ரெண்டு சகோதரி அல்லாத குரோமோட்டிடுகள், சகோதரி அல்லாத குரோமோட்டிடுகள். அப்போ மியாசி செல் பகுப்பின்போது முதல் மைட்டாட்டிக் ஃபேஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரோஃபேஸில் பேக்கெட்டின் ஸ்டேஜில் இந்த குரோமோசோம்கள் சகோதரி அல்லாத குரோமோட்டிடுகள் தங்களுடைய பகுதிகளை பரிமாறிக்கொள்கிறது. அப்போ பாருங்கள் இது பெற்றோரை போலவே உள்ளது, கேபிட்டல் பி கேபிட்டல் எல். இங்கே கேபிட்டல் பி ஸ்மால் எல் வந்துருச்சு, நம்ம பிணைப்பில் பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஸ்மால் பி கேபிட்டல் எல், ஸ்மால் எல் ஸ்மால் எல். பாருங்கள் இது புதிய ஜீன் சேர்க்கை உண்டாகிறது, கலப்பு உண்டாகிறது இல்லைங்களா. இது ரெண்டும் பெற்றோரை போலது புதியதாக உள்ளது, இதுதான் கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தல், குறுக்கே கலத்தல் என்ற நடக்குது. குறுக்கே கலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, புதிய இனங்கள் தோன்றுகிறது, புதிய தாவர இனங்கள் தோன்றுகிறது, அதனால் பரிணாம வளர்ச்சி நடக்கிறது. குரோமோசோம் வரைபடங்கள் அல்லது மரபு வரைபடங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. குரோமோசோம்களுடைய ஜீன்கள் நீள்வரிசையில் தான் உள்ளது என்பதை நாம் அறியலாம். மரபு வரைபடம் அல்லது ஜெனடிக் மேப்னா என்னது, குரோமோசோம்கள் ஜீன்கள் நீர்வரிசையில் தான் அமைந்துள்ளது. குரோமோசோம் ஜீன்கள் இடம்பெற்றுள்ள புள்ளிகளுக்கு லோக்கஸ் என்று பெயர். ஒரு குரோமோசோம் ஜீன்கள் அமைவிடம் அல்லது அமைந்துள்ள முறை மற்றும் இணைப்பு ஜீன்களுக்கு இடையில தூரம் ஆகியவற்றை வரைபடத்தின் மூலம் விளக்குகின்ற படத்தொகுப்பு இணைப்பு அல்லது மரபு வரைபடம் எனப்படும், ஜெனடிக் மேப். மரபு வரைபடத்தின் அழகு மார்கன் அல்லது சென்டி மார்கன் எனப்படும். ஜீன் இணைப்பு ஜீன்களின் குறுக்கேற்ற விதம் ஒரு மார்கன் எனப்படும். 1% = 1 மார்கன். குறுக்கேற்றத்தின் நிகழ்த்தகவு இரண்டு ஜீன்களுக்கு இடையுள்ள தூரத்தின் நேர் விதத்தில் இருக்கும். தூரம் அதிகரித்தால் குறுக்கேற்றம் அதிகமாக நடக்கும். ஜீன் மரபு வரைபடத்தின் பயன்கள் என்ன, குரோமோசோனோட ஜீன்கள் அமைவிடம், அவை அமைந்துள்ள முறை மற்றும் இணைப்பு ஜீன்களுக்கு இடையே உள்ள தூரம் ஆகியவற்றை அறிய பயன்படுகிறது. இரு பண்பு கலப்பு மற்றும் மூன்று பண்பு கலப்பு சோதனையின் முடிவினை முன்கூட்டி அறிய பயன்படுகிறது. மரபு வரைபடனாக்க ஒரு குரோமோசோம் ஜீன்களின் அமைவிடம், அவை அமைந்துள்ள முறை மற்றும் இணைப்பு ஜீன்களுக்கு இடையுள்ள தூரம் ஆகியவற்றை வரைபடத்தின் மூலம் விளக்கின்ற படத்தொகுப்பு இணைப்பு அல்லது மரபு வரைபடம் எனப்படும். குரோமோசோடைய மீள் சேர்க்கை சகோதரி அல்லாததான், நமக்கு கிராசிங் ஓவர் பார்த்தீங்கன்னா அதுதான், சகோதரி அல்லாத ஒத்திசைவான குரோமோட்டோன்கள் குரோமோட்டோடிகளினுடைய துண்டுகள் பரிமாற்றம் உள்ளதால் ஜீன்கள் மீள் சேர்க்கை உள்ளாகின்றன. நிகழ்ச்சி குரோமோசோம் மீள் சேர்க்கை எனப்படும். பிணைந்த ஜீன்களுக்கு இடையில் நடைபெறும் குறுக்கேற்றம் மரபு பண்புகள் மாற்றத்தை உருவாக்குறது. பேட்சன் மற்றும் புன்னட் ஆகியவற்றில் லாத்தரைஸ் ஓடரட்டஸ் தாவரத்தின் நகர்த்திய சோதனை கலப்பு ஆய்வின்படி 12% சந்ததிகள் மீள் சேர்க்கைக்கு உட்பட்டவையாகும். மிக நெருக்கமாக பிணைந்துள்ள ஜீன்கள் மீள் சேர்க்கை சதவீதம் மிக குறைவாக உள்ளது. நெருக்கம் இல்லாமல் தளர்ந்த நிலையில் உள்ள ஜீன்களின் மீள் சேர்க்கை சதவீதம் அதிகமாக இருக்கும். மீள் சேர்க்கை சதவீதம் மீள் சேர்க்கை உட்பட்ட சந்தைகளின் எண்ணிக்கை மொத்த சந்தைகளுடைய எண்ணிக்கையில் கிடைக்கிறது தான் மீள் சேர்க்கை சதவீதம். தேங்க்யூ மை டியர் பாய்ஸ். இப்போ பார்க்குறது வந்து நம்ம பார்த்தது லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் பார்த்தோம், ஜெனடிக் மேப் என்ற மூன்று பகுதிகள் பார்த்துருக்கோம். நன்றி மாணவர்கள்.